நான் முதல் நாளே சொன்னான் தொல்லியல் திணைக்களத்தின் அதிகாரிகள் அவிட தணிக்கணும், போலீஸ் உயர் அதிகாரிகள் அவிட தணிக்கணும். இந்த பொங்கல் நடவடிக்கை இப்போது வெற்றிகரமாக ஓரளவுக்கு திருப்தியாக நிகழ்ந்திருக்கு. அதனால் இதற்கு பிறகு நீங்கள் காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கிறீர்கள். நான் அதிலேயே சொன்னான் என்றால் போலீஸார் சம்பத்து காலால மிரிச்சு குழப்பினது ஏற்றுக்கொள்கிறோம். 18ஆம் தேதி பொங்கல், 16ஆம் தேதி நீதிமன்றத்தில் தொல்லியல் திணைக்களமும் போலீஸாரும் தடை உத்தரவு பெறுவதற்காக விண்ணப்பித்தார். அந்த இடத்திலே ஒன்றாக நிற்கக்கூடிய இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய அரசியல் தரப்பார் எல்லா விடயங்களிலும் வேறு ஒன்றாக நிற்க முடிவது. கஜேந்திரனும் இலக்கு வைக்கப்பட்டவர், பீட்டர் இளஞ்செழியனும் இலக்கு வைக்கப்பட்டது, இப்படி ஒரு 5-6 பேருக்கு மேலே. வன்னி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவரும் இல்லை. போலீஸார் ஏற்கனவே ஒரு 10-15 இடங்களில் போலீஸார் இடையிடையே நின்று காவல் காத்து கொண்டிருந்தது. ஸ்ரீதரன், கஜேந்திரன், கஜேந்திரகுமாருக்கு இருக்கக்கூடிய அக்கறை வன்னி தேர்தல் தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இல்லை என்றார். இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கீங்க, எங்களால் பதில் சொல்லிடலாம். தமிழர்களுக்கு பிரச்சனை வருகிற போது எல்லோரும் சேர்ந்து நிற்கிறார்கள். ஏன் இந்த வாக்குக்காக ஆதாயத்தை சூதாட வேண்டிய ஒரு தேவை இருக்குது? பல பிரச்சனை இருக்குது. கோத்தபாய கடற்படை காமின்ற பிரச்சனை, இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனை முல்லைத்தீவில் இருக்குது. இனவாதிகளாக அந்த சப்பாத்து காலுகளால் மிதிச்சு, ஆனால் நாங்கள் ஒன்றுமே செய்யலை. வணக்கம் நேர்களை, இந்த வாரமும் சந்திக்கிறோம். இது சக்கரவியூகம். வார்த்தை எனும் வாழ் கொண்டு கருத்துக்கள் மோதக்கூடிய அரசியல் சவர்க்களம் ஸ்ரீலங்காவிலே நடக்கிறது. தேசிய அரசியலை பொறுத்தவரையிலும் தமிழ் தாயக பகுதிகளை பொறுத்தவரையிலும் பல்வேறுபட்ட விஷயங்கள் பேசக்கூடியதாக இருக்கிறது. நாடாளுமன்ற அமர்வுகள் கொஞ்சம் கவனத்துக்குட்படுத்தப்படக்கூடியவையாக இருந்தது இந்த வாரத்தினுடைய நடு நாட்களிலே. குறிப்பாக இந்த மலையகத்திலே, அதிலும் குறிப்பாக மாத்தளையிலே ஒரு தோட்ட தொழிலாளருடைய வீடு உடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் தோட்ட நிர்வாகத்தினாலே மிக மோசமாக செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக குறித்த துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் சொன்னாலும் கூட அதுக்கு பிறகு அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார், பணி நீக்கம் செய்யப்படவில்லை. இதை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் கடுமையான போராட்டங்கள், குறிப்பாக இந்த மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஜீவன் தொண்டமான், அரவிந்தகுமார், இந்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தவிர ஏனையோர்களுமே சபைக்கு நடுவிலே வந்து போராட்டம் செய்தார்கள். தமிழ் தரப்பில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்டவர்கள் அதற்கு ஆதரவை வழங்கியிருந்தார் என்பது முக்கியமானபடி. நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், அதேபோல கோவிந்தம், கருணாகரன் உள்ளிட்டோரும் வந்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த வாதத்தில் ஈடுபட்டார்கள். இந்த விஷயங்கள் சொல்லப்படக்கூடிய வழியில் தான் ஸ்ரீலங்காவுடைய ஜனாதிபதியுடைய சிங்கப்பூர் விஜயம் கவனம் செலுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான ஒப்பந்தங்களில் கூட அவர் கைச்சாத்திட்டிருக்கிறார் என்பது கவனம் செலுத்தக்கூடிய வேளையில் தான் நாடாளுமன்றத்தில் சில உரைகள் கவனிக்கக்கூடியதாக இருந்தது. சரத் வீரசேகர, தீவிரமாக இனவாதம் பேசக்கூடிய ஒருவர், அவர் சொல்லிருக்கூடிய விஷயம் இந்த முல்லைத்தீவு நீதிமன்ற கட்டமைப்பை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. சிறப்புரிமை என்கிற ஒரு விஷயம் நாடாளுமன்றத்துக்கு இருக்கிறது, அதை பயன்படுத்தி அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் எவ்வளவு மோசமானவை என்பவற்றுக்கு வந்து வேறு உதாரணங்கள் கிடையாது. ஆனாலும் கூட நாடாளுமன்றத்துக்குள்ளே பேசப்படக்கூடிய விஷயங்களை வந்து கேள்விக்குட்படுத்த முடியாது, சவாலுக்குட்படுத்த முடியாது, அதை சட்ட நடவடிக்கைப்படுத்த முடியாது என்பது சிறப்புரிமை சார்ந்திருக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இப்படியான விடயங்கள்லாம் இருக்கிற போது இப்போ அதிகமாக பேசப்படக்கூடிய விஷயம் இந்த முல்லைத்தீவு சார்ந்தான். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலருடைய கொழும்பிலே இருக்கக்கூடிய வீடுகள் முற்றுகையிடப்படும், அதிலும் கூட தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய வீடுகள் முற்றுகையிடப்படும் அப்படின்ற எச்சரிக்கையெல்லாம் விடுவிக்கப்படக்கூடியதாக இருந்தது. இதற்கு பிரதானமான காரணமாக இருக்கக்கூடியது இந்த குருந்தூர் மலை. ஒரு மாதத்துக்கு முதல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பொங்குவதற்கான ஏற்பாடுகளோடு போனார்கள். ஆனால் பொங்குவதற்கான அனுமதி கொடுக்கப்படவில்லை, அது தடுத்து நிறுத்தப்பட்டது மீள நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு. ஆனால் பல்வேறுபட்ட எதிர்ப்புகளை தாண்டி தான் அந்த மக்கள் இம்முறை பொங்க வேண்டியிருந்தது. இந்த வாரத்தினுடைய முந்தைய வாரம் அவர்கள் தங்களுடைய பொங்கல் நடவடிக்கைகளை அங்கே மேற்கொண்டார்கள். இது சார்ந்து பல விஷயங்கள் இருக்கிறது. முல்லைத்தீவில் நிறைய பிரச்சனைகள் பேசப்படக்கூடியதாக இருக்குது. முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழர் தாயகம் அல்லது வடகிழக்கினுடைய இணைப்பினுடைய பிரதான இதய பூமியாக அந்த பகுதி இருக்கிறது. அதை தவிர்த்து விட்டால் யாருமே அந்த இணைப்பை பற்றி பேச முடியாது. இன்றைக்கு வெளியோயா என்று சொல்லப்படக்கூடிய மணலாறு முதல் கொண்டு பல்வேறுபட்ட பகுதிகள் கபலீகரம் செய்யப்படுவதும் இது சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் முன்னெடுக்கப்படுவதும் இந்த இணைப்பை தடுக்கிற விதமாக என்று சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிறது. இந்த விடயங்கள் எல்லாம் சேர்த்து பேசப்போகிறோம். முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய செயலாளர், 2013 2018 வரை வடக்கு மாகாண சபையை பிரதிநிதித்துவம் செய்திருக்கூடிய திரு துரைராசா ரவிகரன் அவர்கள், வணக்கம். 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 முதலிலே குருந்தூர் மலை விவகாரத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். இறுதியாக நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த பொங்கல் விதமான சிக்கல்கள் இருந்தது, சுமூகமாக பொங்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்ததா, நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அத்தனை விதமான உத்தரவுகளும் நீதிமன்றம் விதித்துக்கூடிய விஷயங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்ட அதில் இருந்த ஒரு விஷயம் தான் தொல்பொருள் திணைக்களம் வெளியிட்டக்கூடிய இப்படி தான் பொங்கோணம் என்ற ஒரு வகுப்பு எடுத்திருக்கக்கூடிய விடையும் அதிலே கீழே சொல்லியிருக்கிறார்கள். இந்த தமிழ் மொழியிலே வந்து மொழி சிக்கல்கள் ஏற்பட்டால் சிங்கள மொழிக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இந்த நடவடிக்கை எப்படி இருந்தது? நிச்சயமாக கடந்த 14-7ஆம் மாதம் பொங்கல் செய்ய நாங்கள் நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு அங்கே சென்றபோது அது தடுக்கப்பட்டது. அநேகமாக எல்லோரும் அதை பற்றி பார்வையிட்டோ அறிந்தோ எல்லோருக்கும் அது தெரிந்தபடியும்
திரும்ப 14ஆம் தேதி அன்றைய தினமே இரவு 7 மணி அளவில் நான் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்துக்கு சென்று அதுக்கு ஒரு முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்தேன். நீதிமன்ற கட்டளையை மீறி அங்கு தடுக்கப்பட்டது என்றும் போலீஸார் அதற்கு துணையாக இருந்த வேண்டும், போலீஸாரும் சில இனவாதிகளும் சப்பாத்துக்கால்களால் எங்களுடைய அந்த பொங்கல் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்தின வேளையிலேயே அதை மிதித்து சிதறடிக்கப்பட்டதென்றும் அடுத்தது குறிப்பிட்ட சிலரை இலக்கு நோக்கி இலக்கு வைத்து தாக்குதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதென்றும் நாங்கள் அந்த முறைப்பாட்டிலே பதிவு செய்தோம். சட்டத்தரணிகளின் ஆலோசனைப்படி உடனடியாக அந்த முறைப்பாட்டு பிரதியை எடுத்துக்கொண்டு 20ஆம் தேதி 7ஆம் மாதம் நாங்கள் நகர்த்தல் பத்திரம் மூலம் அது தாக்கல் செய்யப்பட்டு அதனுடைய விவாதம் 8ஆம் தேதி 8ஆம் மாதம் நடைபெற்றது நீதிமன்றத்தில். 8ஆம் தேதி 8ஆம் மாதம் இரண்டு வழக்குகளின் தவணைகள், ஒன்று அந்த கட்டிடம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது என்று நாங்கள் நகர்த்தல் பத்திரம் மூலம் தாக்கல் செய்யப்பட்டு போட்ட வழக்கு, அடுத்தது இந்த பொங்கல் சம்பந்தமான வழக்கு, இரண்டும் 8ஆம் தேதி கவனத்தில் எடுக்கப்பட்டது. சட்டத்தரணிகளான ரட்னவேல் ஐயா, புவிதரன் அவர்கள் மற்ற முல்லைத்தீவு சட்டத்தரணிகள் எல்லோரும் சமூகம் அளித்திருந்தார்கள். ஏற்கனவேயும் மற்ற ஆண்டன் புனிதநாயகம் அவர்களும் வந்து கலந்து கொள்கிறவர். அன்றைய தினம் சட்டத்தரணிகள் நான் ஏற்கனவே சொன்ன அவர்கள் கலந்து கொண்டு நீண்ட நேர உரையாடல், ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலத்துக்கு மேலே உண்டகா மணித்தியாலம் அளவில் அந்த நீதிமன்றத்திலே வழக்காளிகள் பக்கம் நாங்கள் நின்றது. போலீஸாருக்கும் தொல்லியல் திணைக்களத்துக்கும் எதிரான வழக்கு. அன்று தொல்லியல் திணைக்களம் சார்பாக சட்டமாதிபர் திணைக்களத்தில் இருந்தும் தொல்லியல் திணைக்களத்தில் இருந்தும் வந்த சட்டத்தரணிகள் 8 பேர், எங்களுடையவர்கள் 13-14 பேர் அளவில் மாறி மாறி அப்படி நின்று நீண்ட விவாதத்தின் பின் அன்று ஒரு முடிவெடுக்கப்பட்டது. அன்று அந்த ஏற்கனவே கட்டுமான பணி நடந்ததுக்கான கட்டளை 31ஆம் தேதி 8ஆம் மாதம் வழங்கப்படும் என்றும், அதாவது வார 31ஆம் தேதி 8ஆம் மாதம் வழங்கப்படும் என்றும், பொங்கல் நடவடிக்கை பற்றி கேட்டபோது தொல்லியல் திணைக்களம் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை, சைவ வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு தாங்கள் தடையில்லை என்ற கருத்து அங்கே தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக நீதிபதி அவர்கள் அந்த அதை கவனத்தில் எடுத்து அந்த பொங்கல் நடவடிக்கைக்கு இன்னை உடனடியாக எங்களை சட்டத்தரணிகள் அதில் கேட்டார்கள், எப்போ நீங்கள் அடுத்ததாக பொங்க போகிறோன்னு. நாங்கள் ஏற்கனவே பொங்க வேணுமென்ற நிலையையும் தெரிவித்து அதிலே ஏற்கனவே தடுக்கப்பட்டதையும் தெரிவித்து தான் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதற்காமையே நான் உடனே நீதிமன்றத்தில் இருந்த கலண்டர்களையே பார்த்துட்டு 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பொங்குறோன்ட்டு சொன்னோம். அப்போ அது உறுதிப்படுத்தப்பட்டு அந்த தேதி பொங்கலுக்கான நாளாக நீதிமன்றத்தால் உறுதிப்படுத்தப்பட்டது. ஏற்கனவேயும் 14ஆம் தேதி 7ஆம் மாதம் இதே மாதிரி தான் இருந்தும் தடுக்கப்பட்டது. ஆனால் அன்றைய தினம் போலீஸாருக்கான கடமையே அவர்கள் எந்த விதத்திலையும் செய்யாமல் விடக்கூடாதுன்ற ஒரு அழுத்தம் அங்கே கொடுக்கப்பட்டது. இருந்தாலும் நாங்கள் 18ஆம் தேதிக்கு முதல் ஒரு 4 நாளைக்கு முதல் அறிவித்தல்களை பரவலாக எங்களுடைய மக்கள், அதோடு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 14ஆம் தேதி பொங்கல் நடந்த வேளை, பொங்கலுக்காக புறப்பட்ட வேளை ஒரு 100க்குட்பட்ட மக்கள் தான் எங்களுடைய மக்கள் வருகை தந்தது. அப்போ அதையிட்டு எல்லோர் மனதிலும் ஒரு வெறி, நிச்சயமாக நாங்கள் குறுந்தூர் மலையில் பொங்கோணம் உண்டு இருந்ததால் தான் அன்றைய தினம் 18ஆம் தேதி 8ஆம் மாத பொங்கல் நிகழ்வின் போது கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேருக்கு மேலே எங்களுடைய மக்கள் கூடியிருந்தார்கள். ஆனால் அன்று வந்த சிங்கள மக்கள் குறைவு தான். சிங்கள மக்களோடு அதில் கலந்துரையாடப்பட்டது எங்களுடைய ஆக்கள் சில பேர் கலந்துரையாடி கதைத்ததில் பீகார் ஏதோ உடைக்கப் போனோம், பீகார கட்டுமானங்கள் எல்லாம் உடைச்சி சிதைக்கிற நோக்கம் இருக்குது என்ற ஒரு பிரச்சாரம் அங்கால மேற்கொண்டதாகவும், சிங்களத்தால் விளம்பரங்கள் அதாவது உடனடியாக அந்த திரளங்கோ என்று சொல்லி அறிக்கப்பட்டதாகவும், உதயகம்மன் வில சரத் வீரசுகர மற்றும் படி விமல் வீரவன் என்று சொல்லி இதே பூமியாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பகுதி வெளியோயாக மாற்றப்பட்டது. அங்கே வந்து பரவலாக துண்டு பிரசுரங்கள் இருந்தது. அனுராதபுரத்திலே துண்டு பிரசுரங்கள் ஒட்டப்பட்டது. எல்லோருமே விரைந்து வாருங்கள், இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற விடயம் சொல்லப்படுகிறது. நீங்கள் சொன்னீங்க, இந்த நீங்கள் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம், இந்த பொங்கல் நடவடிக்கை இப்போது வெற்றிகரமாக ஓரளவுக்கு திருப்தியாக நிகழ்ந்திருக்கு. அதனால் இதற்கு பிறகு
நீங்கள் காவல்துறை நிலையத்திலே முறைப்பாடு செய்திருக்கிறீர்கள். நிச்சயமா. என்னென்றால் இந்த பொங்கலில் இன்னொரு விடயம் சுட்டி காட்டணும். அன்று நீதிபதி அவர்கள் இவ்வளவு சொல்லியும் நாங்கள் அதுக்கு பொங்கலுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் போது தொல்லியல் திணைக்களத்தால் ஒரு அறிக்கை தரப்பட்டது எங்களுக்கு. அதில் 16ஆம் தேதி 18ஆம் தேதி பொங்கல் 16ஆம் தேதி நீதிமன்றத்தில் தொல்லியல் திணைக்களமும் போலீஸாரும் தடை உத்தரவு பெறுவதற்காக விண்ணப்பித்தது. அந்த விண்ணப்பம் திண்ட நகலிஞ்ச இந்த பிரதிஞ்ச கிடக்கு. அந்த விண்ணப்பத்தில் என்னையும் பீட்டர் இளஞ்செழியனையும் அந்த இடத்துக்கு போக விடாமல் தடுக்க வேண்டும் என்ற இது நீதிமன்ற கட்டளை தடுக்க வேண்டும் என்றும், அதே நேரம் அந்த தேரற்ற பேரும் கிடக்கு, அப்போ தடுக்க வேண்டும் என்றும் பொங்கல் நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் என்றும், அதில் ஒரு மோதல் போக்குகள் இடம்பெற்றால் உடனடியாக வைத்தியசாலைக்கு ஆக்களை கொண்டு போயிடாது, இப்படியான ஒரு கருத்துக்களை மிகவும் காரசாரமாக போலீஸார் நீதிமன்றத்திலே திணித்து அப்படியான ஒரு நடவடிக்கை. ஆனால் நீதிபதியில் குறிப்பிட்டு வேண்டும், காவல்துறையினர் தாமாக இதை முன்வந்து தாக்கல் செய்தார்கள் அல்லது இதன் தொல்லியல் திணைக்களம் தின்ற ஒத்துழைப்போடு அந்த வழக்கு தாக்கல் செய்யப்படும். எந்த யாரும் இதற்குரிய மனுக்களை சமர்ப்பிக்கவில்லை. இல்லை இல்லை இல்லை, இந்த அறிக்கை அந்த அது சம்பந்தமான அறிக்கை தான். உடனடியாக அன்றைக்கு பொங்கல் நடவடிக்கைக்கு 1028-23 என்று புது இலக்கமும் கொடுத்து அந்த வழக்கு நிச்சயமாக இதில் பேர் கணக்கு எங்களை தடை செய்யணும் உண்டு. துரைராசா ரவிகரன், பீட்டர் இளஞ்செழியன், மற்ற இங்கே அந்த தேரண்ட பேரும் போட்டிருக்கு. அந்த தேரண்ட பேர் நான் நினைக்கிறேன் அந்த சமனாக இருக்கணும்ன்றதுக்காக போட்டுவோ தெரியாது. இப்படி போட்டால் நீதிமன்றத்தின் கட்டளை அப்படியே ஒரு பக்கம், அவர் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. அதனால் சைவ வழிபாடுகளை மேற்கொள்ளலாமண்டு இந்த வழக்கு ஆரம்பித்த 18ஆம் ஆண்டு தொடக்கமே இருக்குது. அப்போ அந்த வழிபாடுகளை மேற்கொள்கிறதுக்கு இந்த இதை கட்டுப்படுத்த வேண்டிய போலீஸார் என்ற கோணத்தில் நீதிபதி அவர்கள் கருத்து தெரிவித்து நீதிமன்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இது உடனடியாக 16ஆம் தேதி 17ஆம் தேதி காலமே என்னுடைய வீட்டுக்கும் பீட்டர் இளஞ்செழியன் வீட்டுக்கும் முல்லைத்தீவு போலீஸார் வருகை தந்து அவர்கள் 17ஆம் தேதி 3 மணிக்கு முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் பொறுப்பு அதிகாரிகள் எல்லாம் வருவதாக சொல்லி அழைப்பு கொடுக்கப்பட்டது. அந்த அழைப்பின் போது நான் எதுக்கு வரணும் என்று கேட்க குறுந்தூர் மலைபடியும் அதுதான் ஏற்கனவே நீதிமன்றத்தில் இதன் தீர்ப்புகள் வழங்கியாச்சுன்னு சொல்ல, இது வடமாகாண பிரதி போலீஸ் மாதிபர் யாழ்ப்பாணம் இருக்கிற அவரும் பாரண்டு, கிளிநொச்சி முல்லைத்தீவு பிரதி போலீஸ் மாதிபர், முல்லைத்தீவு அதிகாரிகள் எல்லாம் பாரண்டு சொல்லித்தான் சொன்னது. நாங்கள் பின்ன 17ஆம் தேதி 3 மணிக்கு நான் பாரண்டு சொன்னது. இருந்தாலும் சட்டத்தரணியின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப உடனடியாக அந்த 3 மணி கணக்கில் நீதிமன்றத்துக்கு நான் சென்று இந்த நகல் எடுத்துக்கொண்டு பிரதிகள் எடுத்துக்கொண்டு இதே ஒரு 10 செட் அளவில் ஃபோட்டோ காப்பியும் எடுத்துக்கொண்டு என்னென்னா நாங்கள் பொங்கல் செய்ய போக இதை இந்த எல்லாருக்கும் இந்த கட்டளைகள் நீதிமன்ற கட்டளையையும் மற்ற தொல்லியல் திணைக்களத்தின் இதையும் கொடுக்கணுமன்ற நிலையில் தான் அது வந்து நாங்கள் தொல்லியல் திணைக்களம் அண்டை பின்னர் தான் இது எங்களிடம் தந்தது. அப்போ நான் பொலிசேனுக்கு போக மட்டும் கிட்டத்தட்ட 3:30 தான் நான் போனேன். அவ்வளோ பேரும் காவல் இருந்தது. பலமான பிரதி போலீஸ் மாதிபரை தவிர நான் சென்ற உடனே அவர் வந்தது. அவரும் வந்த உடனே தொல்லியல் திணைக்களத்தின் அதிகாரிகள் 2 பேர், வன இலாக திணைக்களத்தின் அதிகாரி 1 பேர், சந்தபோதி தேரர் கல்கமுவ சந்தபோதி தேரர், மற்றது நான் ஏற்கனவே சொன்ன அதிகாரிகள் எல்லாரும் இருந்து ஒரு மொழிபெயர்ப்புக்கான ஒரு ஆலயம் வைத்து கொண்டு இந்த விவரங்களை கேட்டது. அப்போ நாங்கள் சொன்னாங்க, நீங்கள் நான் அதிலேயே சொன்னான் என்றால் போலீஸார் சம்பாத்து காலால் மிரிச்சு குழப்பினது ஏற்றுக்கொள்கிறோம் உண்டு. அப்போ நீங்கள் அதாவது மற்றது தென்னிலங்கை பகுதியிலிருந்து வந்த அத்தனை சிங்கள மக்களும் அதில் பிழவிடையில்லை. குறிப்பிட்ட ஒரு 2-3 பேர் தான் இனவாதிகளாக அந்த சப்பாத்து கால்களால் மிரிச்சு, ஆனால் நாங்கள் ஒன்றுமே செய்யலை. ஒரு நடவடிக்கையும் எதிர் நடவடிக்கையாக செய்யலை. எங்களோட பொங்கல் தடுக்கப்பட்டது. பிறகு குறித்த ஒரு சில பேரை இலக்கு வைத்து தாக்கப்பட்டது என்ற விஷயங்களையும் நான் கடைசியாக விழுத்தப்பட்டது எல்லாத்தையும் அதில் சொன்னான். அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டதும் ஏற்றுக்கொள்ளாததுமாக அந்த கலந்துரையாடலில் இருந்து கொண்டு நாளை பொங்கலை ஒரு சுமூகமாக ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய ஆக்களை கட்டுப்படுத்தணும். நான் சொன்னால் எங்களுடைய ஆக்கள் ஒரு காலமும் இதில் பிழையான நடவடிக்கையில் ஈடுபட மாட்டோம், வன்முறைகள் அதில் ஈடுபட மாட்டோம், அதுக்கு நான் உத்தரவாதம் என்ற இதை சொன்னான். அதே நேரம் சொன்னால் நீங்கள் எதிராக செயல்பட போகிற ஆக்கள் அவ்வளோ பேரையும் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு
நீங்கள் தான் என்றதே அவ்வளோ பேருக்கு முன்னால் நான் சொன்னான். அவியல் வீடியோவும் எடுத்தது எல்லாம் அப்போ சொல்லி போட்டுதான் இருக்கேக தொல்லியல் திணைக்களம் இந்த அறிக்கையை தந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி இதில் அந்த கற்பூரம் கொளுத்துற விஷயங்களில் தேங்காய் உடைக்கிற உடக்குகளை இருந்து கல் கொண்டு போய் அங்கே கிடக்கிற கல்லுகளெல்லாம் அந்த தொல்லியல் சாதனங்கள் உண்டு, அந்த கல்லுகளில் உடைவுகள் ஏற்படக்கூடாது அப்படின்னெல்லாம் சொன்னது. அப்போ நாங்கள் எங்களுடைய ஒரு நோக்கம் அன்றைக்கு நாங்கள் அது பொங்க வேணும், பொங்க வேணும். மற்றது எங்களுக்கு முந்தி எங்களுடைய 2009 முதல் இருந்த நிலப்பாடுன்றது இல்லை. இப்போ மௌனிக்கப்பட்ட நிலைமை, நாங்கள் நீதிமன்றத்தின் கருத்துகள் எங்களுக்கு நீதிக்கு சார்பானதாக இருக்கின்ற போது நிச்சயமாக இந்த தொல்லியல் திணைக்களத்தின் இடங்கள் என்று அறிவிக்கப்பட்ட இடங்களில் சில கட்டுப்பாடுகள் அவர்கள் போட்டு கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் பொங்க வேணுமென்ற இதில் ஓ நாங்கள் அந்த ஏற்கனவே தகரம் வைத்து கல் வைத்து தகரம் வைத்து பிற கல் வைத்து பிற பானை வச்சு அந்த நியதிகளுக்கு ஏற்ப அவர்களின் சட்டத்திட்டத்துக்கு ஏற்ப நாங்கள் முழுக்க இங்கேருந்து சாமான் கொண்டு போன கும்பலமனையிலிருந்து உளவியந்திரத்தில் கொண்டு போக அதை கூட நான் விடிய காலமே 7 போயிட்டேன். அங்கே நான் என்னோட சேர்ந்து ஒரு 5 காரில் நாங்கள் ஒரு மோட்டர் சைக்கிளில் ஒரு 4-5 மோட்டர் சைக்கிளில் உடனே விடிய வெள்ளனையும் அடுத்து போயிட்டோம். அதுக்கப்புறம்தான் ஆக்கள் மெட்டாக்களும் வந்து வந்தது. அந்த நேரம் இந்த குருந்தூர் மலையை அண்மித்த பகுதியில் உள்ள போலீஸார் ஏற்கனவே ஒரு 10-15 இடங்களில் போலீஸார் இடையிடையே நின்று காவல் காத்து கொண்டு நின்றது. காட்டுகளில் அப்படி இப்படியெல்லாம் காணக்கூடிய இருந்தது. நிறைய போலீஸார் குவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த எங்களோட பொங்கலுக்குரிய பொருட்கள் தடுக்கப்பட்டது. உடனடியாக எங்களுக்கு அறிவித்தல் வந்தவுடனே நான் மயூரன் என்னோட அந்த ஏற்கனவே சிறப்பிடிக்கப்பட்ட சிறையில் வச்ச அந்த உடனடியாக நாங்கள் மோட்டர் சைக்கிள் அந்த இடத்துக்கு போய் அதை கிளிய பண்ணி உடனே உழவு இயந்திரத்தை கொண்டு வந்து இந்த தரம் கல்லுகள் எல்லாத்தையும் சாமான்கள் பால்கள் அப்படி பொங்கலுக்குரிய எல்லாத்தையும் இங்கேருந்து மலைக்கு நாங்கள் ஏற்றி உடனே தொல்லியல் நான் முதல் நாளே சொன்னால் தொல்லியல் திணைக்களத்தின் அதிகாரிகள் அவிடத்த நிற்கணும், போலீஸ் உயர் அதிகாரிகள் அவிடத்த நிற்கணும், நாங்கள் ஒரு பிழையும் விட மாட்டோம். எங்களுடைய பூர்வீக சைவ வழிபாட்டுக்குரிய இடமான குருந்தூர் மலை ஆதிசிவன் ஐயனார் கோயில் நாங்கள் வழிபாட்டத்தை செய்ய போகிறோம் என்றதை விளங்கப்படுத்தி நீதிமன்ற கட்டளையும் விளங்கப்படுத்தி நான் சொன்னது கம்மியாக அந்த பொங்கல் சுமூகமாக நடைபெற்றது. அடுத்த ஒரு தடை அதே பிக்கு முதல் நாள் இந்த கூட்டத்தில் இருந்து கதைக்கிறார் பிக்கு அதே பிக்கு வந்து பிற ஒரு குளப்படியை அதில் மேற்கொள்ள வரைக்கும் அவர் தன்னால் தான் எங்களுடைய மக்கள்கிட்ட இருந்து பேச்சு பண்ண வேண்டிய நிலைமையும் உங்களுக்கு தெரியும் பார்த்துருப்பீர்கள். அப்படியான நிலைமையில் போலீஸ் அப்புறப்படுத்தி கொண்டு போனது. முடிய பொங்கல் முடிய விட்டு படைச்சு கிடச்சி எங்களோட சம்பிரதாயப்படி படைச்சு அது ரெண்டு பொங்கல் முடிய விட்டு சுற்றி கும்பிட்டு அப்படியெல்லாம் செய்து போட்டு நாங்கள் வரைகளில் தொல்லியல் திணைக்களத்தையும் போலீஸாரையும் கேட்டால் ஏதாவது எங்களோட தரப்பால் பிழை இருக்கா இந்த நடவடிக்கைகளில் உங்களுக்கு மாறாக தாங்கள் ஓகே அது பிரச்சனை இல்லை எல்லாம் சரியானு சொன்னோன்னா நாங்கள் வந்துட்டோம். அப்போ இதுதான் அதில் நடந்த விஷயம். சரி, இந்த தடவை பொங்குவதற்கு முற்பாடு கடந்த தடவை பொங்குவதற்கான முயற்சி எடுக்கிறீர்கள். அந்த வேளையிலே சிலர் தள்ளி விழுத்தப்படுகிறார்கள், மிக மோசமாக நடத்தப்படுகிறார்கள். பீட்டர் இளைஞர் ஒரு மரத்தை பிடிச்சிருந்தீங்களை வந்து அதை இழுத்து கையால் வந்து லத்தியால் அடித்து பிடிச்சு கொண்டு போகக்கூடியவர்கள் மோசமான சம்பவம். நீங்கள் கூட விழுத்தப்படுகிறீர்கள், மிக மோசமாக தாக்கப்படுகிறீர்கள். வயது நிலை என்பதை தாண்டி ஒருவருக்கு இடம்பெறக்கூடிய உபாதைகள் எல்லாவற்றையும் கணக்கு எடுக்காமல் இப்படி நடந்து கொள்கிறார்கள். அந்த வேளையில் உங்களை தாங்கி பிடிக்கிறது வந்து இன்னும் ஒரு கட்சியை சேர்ந்திருக்கிறார்கள். தமிழ் தேசிய பரப்பிலேயே வேறு வேறு தரப்புகள் இருக்கிறது. தேர்தலுக்காக பேர்ந்திருக்கக்கூடிய கூட்டுகளா அல்லது தேர்தலுக்குரிய கூட்டுகளா என்பதற்கு அப்பாலே உங்கள் தரப்பு இருக்கிறது, இன்னும் வேறு வேறு அரசியல் தரப்புகள் இருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல எல்லோரும் ஒன்றாக இருந்தார்கள். அந்த ஒரு தமிழருக்கு பிரச்சனை கேட்குற விஷயம் இதான். அந்த இடத்திலே ஒன்றாக நிற்கக்கூடிய இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய அரசியல் தரப்பால் எல்லா விடயங்களிலும் வேறு ஒன்றாக நிற்க முடிவதில்லை. இது எங்களுக்கு மேலேயும் இருக்கிற தலைமைகள் தான் முடிவெடுக்கணும். அந்த இடத்திலே வந்து உங்களுக்கு ஒரு தாக்குதல் நடக்கிறது என்றால் தலைமையிடம் கேட்டவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நீங்களும் ஒரு கட்சி சார்ந்திடக்கூடியவர், அவர்களும் ஒரு கட்சி சார்ந்திடக்கூடியவர்கள். தமிழர்களுக்கு பிரச்சனை வருகிற போது எல்லோரும் சேர்ந்து நிற்கிறார்கள். ஏன் இந்த வாக்குக்காக ஆதாயத்தை சூதாட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது? எனக்கும் அந்த விஷயத்தில் உண்மையில் நாங்கள் பிரிஞ்சு நிற்கிறது என்றதில் அதாவது எனக்கும் அந்த அதில் என்ன சொல்கிறது வேதனையாக தான் இருக்குது. ஆனால் அன்று கஜதீபன் அவர்கள் உங்களை தாங்கி பிடிக்க உண்டு, மற்றது வெடுக்கனாரி மலையின் செயலாளர்
மற்றது எனக்கு பின்னால் ஜெகன் ஒரு இடத்துல செழியன் அப்படி அந்த நாலஞ்சு பேரும் பல தடவை எனக்கு அந்த பிரம்பாலை அடிக்க வரைக்க வரைக்க தடுத்து தடுத்து விட்ட காட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இப்போ கஜேந்திரனும் அதில் இலக்கு வைக்கப்பட்டவர், கஜேந்திரனும் இலக்கு வைக்கப்பட்டவர், பீட்டர் இளஞ்செழியனும் இலக்கு வைக்கப்பட்டது, இப்படி ஒரு அஞ்சாறு பேருக்கு மேலே இலக்கு வைக்கப்பட்டது. நிறைய போலீஸார் குவிக்கப்பட்டு எங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அது தீவிரமாக செயல்பட்டது. உண்மையிலே எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் கூட தமிழரசு கட்சி என்று நிலப்பாட்டை தாண்டி நாங்கள் மக்கள், தமிழ் மக்கள் என்ற இதில் ஒற்றுமையாக நாங்கள் எல்லாருக்கும் அறிவித்தல் கொடுக்குறோம். இப்போ கஜேந்திரனாக்களுக்கும் அறிவிக்கிறோம், அவரும் எடுத்து கேட்குறேன் அறிவிக்கிறோம். அதே மாதிரி பிளோட் அமைப்பில் இருக்கிற ஆக்களுக்கும் நாங்கள் அறிவிக்கிறோம். மற்றது இந்த அமைப்பண்டு இதுகளில் பார்க்கல இடத்துல இருக்கக்கூடிய ஒற்றுமையை ஒட்டுமொத்த அரசியலை காட்ட செய்தால் உண்மையிலேயே எங்களிடம் இன்னும் பல சாதனைகளை புரியக்கூடிய மாதிரி இருக்கு. இன்னொரு முக்கியமான விடயம் தான், முல்லைத்தீவு மாவட்டம் வன்னி தேர்தல் தொகுதிக்குள் அடங்குகிறது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலே. வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு இந்த மூன்றும் இந்த வன்னி தேர்தல் தொகுதிக்குள் இருக்கிறது. பொங்கல் நடவடிக்கை முதலிலே நீங்கள் முயற்சிக்கிறீர்கள், அது இடைநிறுத்தப்படுகிறது, இரண்டாவது தடவை பொங்குகிறீர்கள். நீங்களும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தீவிரமாக தமிழ் தேசிய பரப்பிலே உங்கள் கட்சி சார்ந்தவர்களுக்காக தேர்தலிலே வேலை செய்திருப்பீர்கள். எந்த விதமான தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் வேலை செய்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய பரப்பில் இயங்கக்கூடிய வன்னி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவரும் இல்லை, ஏன்? இது நீங்கள் உண்மையிலே அந்தந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட தான் இதை கேட்கணும். நாங்கள் என்னென்றால், உதாரணத்துக்கு குருந்தூர் மலை விடயத்தில் நான் எனக்கு எண்ணெய் இல்லை. நான் என்னென்றால் ஒரு 25 தடவைக்கு மேலே நாங்கள் குருந்தூர் மலைக்காக, நேற்று கூட குருந்தூர் மலைக்கு போய் தான் வந்தான் ஜேர்னலிஸ்ட் ரெண்டு பேரோட. அப்போ இது என்னத்துக்கு நான் சொல்கிறேன்னால், அது அவர்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி. நீங்களும் கடந்த தேர்தலில் சிலருக்காக வேலை செய்திருக்கீர்கள், அவர்களையாவது இறந்த இடத்துக்கு கொண்டு வர முடியவில்லை. நாங்கள் எடுத்து சொல்கிறோம், சில நேரம் வந்திருக்கிறோம், ஆனால் சில நேரம் வரையில்லை. அதுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல. இல்லை, இரண்டு பொங்கல்களையும் அவர்களையும் தவிர்க்க வேண்டும். இது உண்மையில் நீங்கள் அவர்களிடம் தான் கேட்கணும். ஏனென்றால் இப்போ உதாரணத்துக்கு, இப்போ பன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் ரெண்டுக்கு அவர் 2 தடவை வினோ எம்பி வந்திருக்கு, 2 தடவை சால்ஸ் எம்பி வந்திருக்கு. செல்வம் எம்பி வந்ததாக எனக்கு தெரியல. மற்றது சுமந்திரன் எம்பி 3 தடவை வந்திருக்கு. சிறியதரன் எம்பி, இப்போ இது என்னுடைய இப்போ கஜேந்திரனாக்கள் கதைச்ச எம்பியாக்கள் கதைச்ச மாதிரி சிறியதரன் எம்பியும் கதைச்ச ரெப்பியண்ணை இன்ன மாதிரி இதாண்ட நான் அந்த நேரங்களையும் சொல்லி அவிகளையும் கூப்பிட்டுனான். இதில் அவரவர் தான் இதில் முடிவெடுக்கணுமே ஒழிய நாங்கள் இப்போ அவிகளின் ஏன் வரையில்லைன்றது அவிகளிட்ட விளக்கம் கேட்டால் தான் இது தெரியும். யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீதரன், கஜேந்திரன், கஜேந்திரகுமாருக்கு இருக்கக்கூடிய அக்கறை, வன்னி தேர்தல் தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இல்லை என்றால் அடுத்த முறை தேர்தலுக்கும் அவர்கள் வருவார்கள், நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இல்லை, என்னுடைய பார்வையில் அது வேறு, ஆனால் மக்கள் இதை புரிஞ்சு கொள்வார். மக்கள் வந்து எங்களோட பல பேர் கதைக்கணும் என்னென்றால் கதைக்க, இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி கேள்விகள்லாம் கேட்க எங்களால் பதில் சொல்லிடலாம். மக்களுக்கு அதை மக்கள் புரிஞ்சு கொள்ள வேணும் தான் நான் நினைக்கிறேன். அப்படின்னா அடுத்த முறையும் அவர்களுக்காக நீங்கள் வாக்கு சேகரிக்க போகிறீர்கள்? அது அந்த நேரம் தான் சொல்லலாம். ஏனென்றால் மக்களின் முல்லைத்தீவு மாவட்டம் மக்களின் தேவையை நிறைவேற்றுபவர்கள் கண்டிருந்தால் தமிழரசு கட்சியில் அந்த அக்களுக்காக வாக்கு கேட்பேன், மற்றபடி கேட்க மாட்டேன். அப்படி என்றால் குருந்தூர் மலை முல்லைத்தீவு மக்களுடைய தேவை இல்லையா? இல்லை, முல்லைத்தீவு மக்களுடைய தேவைக்கு இப்போ குருந்தூர் மலை உட்பட நீங்கள் சொல்வீர்கள் அந்த மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர் இருந்தால் அவருக்கு தேர்தலுக்காக வாக்கு சேகரிப்புகள். இல்லை, குருந்தூர் மலையெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, சாதாரணமாக எடுத்துக்கொண்டு கடந்து விட முடியாது. அந்த பிரச்சனைக்கு வராதவர்களுக்கெல்லாம் வாக்கு கேட்பதிலே முல்லைத்தீவன் நான் சொன்னது குருந்தூர் மலையையும் சேர்த்து தான். குருந்தூர் மலை உட்பட முல்லைத்தீவில் பல பிரச்சனை உங்களுக்கு தெரியும். இப்போ புலிவாஞ்சகளில் மீனவற்ற பிரச்சனை, மற்றது அப்படி அப்படி வழக்குகள் பலது, பல பல பிரச்சனை இருக்குது. கோத்தபாய கடற்படை காமின்ற பிரச்சனை, இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனை முல்லைத்தீவில் இருக்குது. அப்படி முல்லைத்தீவின் பிரச்சனைகளுக்கு இந்த மக்கள்கிட்ட வந்து மக்களின் பிரச்சனையை தீர்க்காதவர்களுக்கு நாங்கள் போய் கேட்க இல்லாததான வாக்கு, அது மக்களையே ஏற்றுக்கொள்ள மாட்டோம்.
அப்போ அதால் உண்மையிலே நாங்கள் அந்த நேரம் தான் இதை முடிவெடுக்கணும், கட்சிக்கும் நாங்கள் அதை தெரிவிப்போம். இருந்தாலும் மக்களுக்காக பாடுபடுறவர்களுக்காக நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய முயற்சியை எடுத்துக்கிடுத்து ஒரு வெல்ல வைக்கிற சூழ்நிலை. நிச்சயமாக முல்லைத்தீவில் ஒருவர் தகுதியான ஆள் வர்றதுக்கான வேலையை நாங்கள் கூட செய்வோம். மிக முக்கியமாக இந்த விஷயங்கள் சார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். பல பிரச்சனைகள் முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரை தனியாக குறுந்தூர் மலை மாத்திரம் பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. எல்லா விதமான விஷயங்களையும் பேசலாம் நிகழ்ச்சியில் சிறிய இடைவேளை. எங்களுக்குரிய நியாயமான தீர்வுகள் ஒன்றும் கிடைக்காவிட்டால் நிச்சயமாக முல்லைத்தீவு மாவட்டம் முதல் பறிபோகிற நிலைமை. மிக துன்பியல் நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் கூடிய அந்த கோவில் கூட அடாத்தாக பிடிக்கப்பட்டு விகாரை அமைக்கப்படும். மாங்குளம், அவுட்டு சுட்டான், புதுக்குடி, இப்படி ஏராளமான இடங்களில் விகாரைகள் அமைத்திருக்கிறோம். வட்டுவாகல் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விகாரை சந்தேகம் தருவதாக சொன்னீர்கள், என்ன சந்தேகம்? அங்கே கைது செய்யப்பட்டார்கள், அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டு நிச்சயமாக விகாரை தோண்டி பார்க்க முடியாததானே. எல்லா தொழிலுமே சிறக்கக்கூடிய அந்த பகுதிகள் இப்போது கேப்பாப்பில் அவருடைய நிலவரம் எப்படி எடுக்க எடுக்க வந்து கொண்டிருக்குது. 13 உடலங்கள் அதிலே காணப்பட்டது. பெண்களின் தமிழ் தேசிய அரசியல் முல்லைத்தீவில் எப்படி இருக்கு? இவ்வளவுக்கு மத்தியிலையும் இந்த மக்கள் ஒன்று திரண்டு வருது என்றால் மக்கள்கிட்ட தமிழ் தேசியம் பற்றிய இப்படியே போராட்டமாகத்தான் மக்களுடைய வாழ்க்கையை அங்கே நகர வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு தொல்லியல் திணைக்களம் தொல்லியலின்ற வேலையை பார்க்கணுமே ஒழிய விகார கட்டுறவையில் பார்க்கக்கூடாது. ஒரு சரியான ஒரு தீர்வை தரும் மட்டும் முழுமையான ஒரு 13 தமிழ் மக்களை பொறுத்தவரையில் உங்கள் தரப்பில் அல்லது உங்களை பொறுத்தவரையில் என்ன தீர்வு திட்டம் சாத்தியமாக? தமிழர்களுடைய வடக்கு கிழக்கு சார்ந்த நான் ஒன்று சொல்கிறேன், நான் முந்தியும் சொல்லியிருப்பேன், இலங்கை முழுவதுமே தமிழர்களுடையதான்.